நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா செல்கினிக் சென்னையில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல பொதுவா சில குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஃபிட்ஸ் மாதிரி வரும், ஒரு மாதிரி மேல வெறிச்சு பாக்குறது, கை கால் வெட்டு மாதிரி வலிப்பு வந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் வரும். இது ஏன் வருது, இத வராம தடுக்கிறது எப்படி, வந்தா நாம செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்ன, இதனால நம்ம மூளை பாதிக்கப்படுமா, குழந்தை பின்னால படிக்கிறதுல இன்டெலிஜென்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் வருமா, இத பத்தி எல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சரி, காய்ச்சலோட வர ஃபிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இத இங்கிலீஷ்ல ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்னு சொல்லுவோம், ஃபெப்ரைல் சீசர்ஸ்னு சொல்றோம். அதாவது 6 மாசத்திலிருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஃபீவரோட, அதாவது டெம்பரேச்சர் 100 டிகிரிக்கு மேல இருக்கும் பொழுது வர்ற ஃபிட்ஸை தான் நாம ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது காய்ச்சலோட வர வலிப்பு. இது எப்படி இருக்கும்னா, ஒரு சில செகண்ட், சில மணித்துளிகள் குழந்தை ஃபீவர் இருக்கும் பொழுதே மேல வெறிச்சு பார்க்கற மாதிரி ஒரு அப்வர்ட் வேகண்ட் ஸ்டேர், எதையோ பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும் குழந்தை. அந்த சமயத்துல நாம கூப்பிட்டா கூட பதில் சொல்லாது, அன்ரெஸ்பான்சிவா இருக்கும், நம்ம எது பண்ணினாலும் அதுக்கு தெரியாத நிலை இருக்கும். சில குழந்தைங்களுக்கு 2 கை 2 காலுமே சேர்ந்து வெட்டு மாதிரி வரலாம், பிளஸ் வாயிலிருந்து நுரையும் வரலாம். இது எல்லாம் பார்த்தோம்னா a few minutes-க்குள்ளார நடந்தேறும். அதுக்கப்புறம் சில குழந்தைங்க தூங்க போயிடும், இல்ல சில குழந்தைங்க பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடும், சில குழந்தைங்க எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பி நார்மலா இருப்பாங்க. இது 6 மாசத்திலிருந்து 5 வயசுக்கு உள்ளாரதான் வரும். குறிப்பா சொல்லணும்னா 1 வயசுலிருந்து 1.5 வயசுக்குள்ளார அதிகமா வரும். இது காக்காய் வலிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எபிலெப்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வகையை சேர்ந்தது கிடையாது. இதனால குழந்தைங்களுக்கு நரம்பு பாதிப்போ, மூளை பாதிப்போ, இன்டெலிஜென்ஸ் பாதிப்போ வராது. இன்னொரு காமனான கேள்வி நமக்கெல்லாம், ஏன் டாக்டர் குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்தா ஃபிட்ஸ் வருது, அதுவும் ஏன் சில குழந்தைங்களுக்கு மட்டும் வருது? ஆக்சுவலி இந்த கேள்விக்கான சரியான பதில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா ஒரு ஐடியாலஜி என்னன்னா, இப்ப நம்ம பிரெயின் இருக்கு இல்லைங்களா, நம்ம மூளை இருக்கு இல்லைங்களா, நார்மலா சில சிக்னல்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி, எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மாதிரி உருவாக்கி அதனுடைய நல்ல ஆர்கனைஸ்டான நரம்பு மண்டலத்து வழியா செலுத்திக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவா நம்ம பிரெயின்ல என்னன்னா, ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் வச்சுக்கோங்களேன், பிரெயின்ல நிறைய சிக்னல்ஸ் உற்பத்தி ஆகி கரண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி நரம்பு மண்டலத்து மூலம் நம்மளுடைய எல்லா பாகங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் நம்மளால நிறைய வேலைகளை பர்ஃபார்ம் பண்ண முடியுது. இது ஒரு சிங்க்ரனைஸ்டா, ஒரு அழகான ஒரு மியூசிக்கல் டோன் மாதிரி, நோட் மாதிரி சீரா பரவிக்கிட்டு இருக்கும். சில சமயங்கள்ல இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த பிரெயின்ல மாறுதல்கள் ஏற்படும். எப்பனா குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா ஃபீவர் வரும் பொழுது இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பிரெயின்ல இருந்து வரும்பொழுது அதுல சில மாறுதல்கள் ஏற்பட்டு ஃபிட்ஸ் வருது. சரி, இது ஏன் 5 வயது வரைக்கும் அடிக்கடி வருது, அதுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு வராதுன்னா, குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், மிஞ்சி போனா 5 இயர்ஸ் இது வரைக்கும் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயின் நடந்துகிட்டு இருக்கிறனால, மூளை உருவாகிக்கிட்டே இருக்கிறனால இந்த ஃபீவருடைய எஃபெக்டுக்கு சம்டைம்ஸ் ஆட்படுது. 5 வயசுக்கு மேல பிரெயினுடைய நரம்பு மண்டலத்துல ஒரு பர்மனன்ட் ப்ரொடெக்டிவ் கவரிங் மாதிரி, இப்போ ஒரு லாமினேஷன் போட்டு கவர் பண்றோம் இல்லையா புக்கை, அந்த மாதிரி மைலினேஷன் சொல்லி நரம்பு மண்டலத்து மேல ஒரு கவர் மாதிரி உருவாகிடும். அதுக்கு மேல ஃபீவர் வந்ததுன்னா பொதுவா இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வராது, வேற ஏதாவது காரணங்கள்னால வேணா வலிப்பு வரலாமே ஒழிய ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்ன்னு சொல்ற
நார்மல் காய்ச்சலோட வர்ற வலிப்பு 5 வயதுக்கு மேல வரவே வராது. சரி, காய்ச்சலோட வர்ற ஃபிட்ஸ் குடும்பத்துல மத்தவங்களுக்கு வந்திருந்தா அதிகமா வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த காய்ச்சலோட வர ஃபிட்ஸ், இது யூஸ்வலா குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்ல அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கோ யாருக்காவது இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருந்தா நல்லதுதான், வேற எந்த காரணமும் இந்த ஃபீவர் வலிப்புக்கு இல்லை அப்படின்னு நாம உறுதியாக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு இருந்துச்சு, செகண்ட் சைல்டுக்கும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபெப்ரைல் ஃபிட்ஸுங்கிறது ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ், குடும்பத்தில் வழி வழியா சில பேருக்கு தொடர வாய்ப்பு இருக்கு. ஆனா இதனால நரம்பு மண்டலத்துல எந்த வித பாதிப்பும் வராது, அதனால நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். இன்னொரு கேள்வி, டாக்டர் என் குழந்தைக்கு ஏற்கனவே காய்ச்சலோட ஃபிட்ஸ் வந்திருக்கு, அடுத்த முறை காய்ச்சல் வந்தா நான் என்ன பண்ணணும், இந்த ஃபிட்ஸ் வராம தடுக்கிறதுக்கு என்னால முடியுமா? இது நிறைய பேரண்ட்ஸ் உடைய கேள்வி. ஃபர்ஸ்ட், எப்போ ஃபீவர் வந்தாலும் ஃபீவருடைய காரணம் என்ன, வைரஸ் ஃபீவரா பாக்டீரியல் ஃபீவரா, யூரின் இன்ஃபெக்ஷனா, காதுல இன்ஃபெக்ஷனா, த்ரோட்ல இன்ஃபெக்ஷனா, இந்த மாதிரி காரணம் என்னன்னு டாக்டர் கண்டுபிடிச்சு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை அவசியம் நாம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். காய்ச்சலுக்கு டாக்டர் சொல்லியிருக்கிற டோஸ் அளவுக்கு அதே இன்டர்வல்ல நாம கொடுத்துட்டு வரணும். காய்ச்சல் அதிகமா இருந்ததுன்னா ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சு விடணும் உடம்புல. அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது நெஞ்சு பகுதி, வயிறு, முதுகு, அண்டர் ஆர்ம்ஸ் பிளஸ் நெற்றி நல்லா தொடச்சு விடணும். ஆக்சுவலி கை காலை தொடச்சு விட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அதிக ஃபீவர்ல கை கால் ஆக்சுவலி சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ நாம அதை தொடச்சு விட வேண்டியதில்லை, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பாடியை தொடச்சு விட்டா போதுமானது. ஃபீவருக்கு நான் மருந்து கொடுத்துட்டேன், அப்ப ஃபிட்ஸ் வராம தடுக்க முடியுமா? கிடையாதுங்க. ஃபீவருக்கு மருந்து கொடுக்கறது ஃபீவரை கம்மி பண்றதுக்கு தானே ஒழிய ஃபிட்ஸை கம்மி பண்றதுக்கோ ஃபிட்ஸை வராம தடுக்கிறதுக்கோ கிடையாது. பட் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, காய்ச்சல் அதிகம் ஆகாம விட்டோம்னா, காய்ச்சல் ராபிடா இன்க்ரீஸ் ஆகாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபீவர் ஏறாது, ஃபீவர்னால பிரெயின்ல எந்தவித ப்ராப்ளம்ஸும் வராம ஃபிட்ஸ் வராம நாம பார்த்துக்க முடியும். பட் ஒருவேளை ஃபீவரோட ஏற்கனவே ஃபிட்ஸ் வந்திருந்ததுன்னா நாம ஃபிட்ஸ் வராம தடுக்கிறதுக்கு சில மாத்திரைகள் இருக்கு, இது நாம ரெகுலரா யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சல் வந்த முதல் 3 நாட்கள் மட்டும் கொடுத்தா போதும், அதுவும் குழந்தையுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணினா மட்டும் கொடுத்தா போதும். சில நேரங்கள்ல எப்பயாவது தான் வருது, ரேரா வருது, அதுவும் சட்டுன்னு சரியாயிருது, 2-3 நிமிஷத்துல சரியாயிருதுன்னா அந்த மாத்திரை கூட, ஃபிட்ஸ் வராம தடுக்கிற மாத்திரை கூட தேவையில்லை. சரி, இப்ப காய்ச்சலோட ஃபிட்ஸ் வந்துருச்சு, அந்த நேரத்தில் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதட்டப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அதுதான். சில பேர் அழுக ஆரம்பிச்சிருவாங்க, கதற ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் முதலுதவி பண்றதுக்கு மறந்துடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நாம என்ன பண்ணணும், குழந்தைக்கு ஒருவேளை ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா குழந்தைய ஒன் சைடா, அதாவது ஒரு கழிச்சு படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைய ஃப்ளாட்டா படுக்க வைக்காம ஒன் சைடா, ஒரு சைடுக்கா படுக்க வைக்கிறது, லேட்ரல் பொசிஷன் சொல்லுவோம். அப்படி படுக்க வைக்கிற பொழுது என்ன அட்வான்டேஜ்னா, ஒருவேளை வாந்தியாவோ இல்ல ஒமட்டலாவோ வாயிலிருந்து நுர வந்ததுன்னா அது நுரையீரலை பிளாக் பண்ணாம லங்ஸுக்கு போகாம கிராவிட்டிக்கு வெளியில வந்துடும். ஸோ அதனால ஒன் சைடா படுக்க வைக்கும் பொழுது மூச்சு திணறல், மூச்சு அடைப்பு ஏற்படாது. அதனால எப்போ ஃபீவர் வந்தாலும் உடனே குழந்தைய தரையில கடத்திட்டு, இல்லாட்டி ஒரு ஃபர்மான
ஹார்டு சர்ஃபேஸ்ல ஒன் சைடுக்கா படுக்க வைக்கணும். அப்புறம் மிக முக்கியமானது, ஃபிட்ஸ் இருக்கிற நேரத்துல நாம உடனடியா காய்ச்சலை நிப்பாட்டுறதுக்கோ இல்ல அந்த ஃபிட்ஸ் வராம தடுக்கிறதுக்கான மாத்திரையோ அந்த ஃபிட்ஸ் இருக்கிற நேரத்துல கொடுக்க கூடாது. ஏன்னா அப்ப குழந்தை அன்கான்சியஸா இருக்கும், அதுக்கு விழுங்க தெரியாது, ஸ்வாலோ பண்ணாம அது ஆஸ்பிரேட்னு சொல்ற நுரையீரலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ நினைவு இல்லாதப்ப, குழந்தைக்கு நினைவு இல்லாதப்ப அவசியம் நாம எந்த மருந்தும் கொடுக்க கூடாது வாய் வழியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டைட்டா ஏதாவது க்ளோத்ஸ் குழந்தைக்கு போட்டிருந்தீங்கன்னா முக்கியமா அதை லூஸ் பண்ணி விடணும். கழுத்தை நெரிக்கிற மாதிரியான உடைகள் போட்டிருந்தா அதை உடனே ரிலீஸ் பண்ணி விட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் க்ரௌடு பண்ணக்கூடாது, ஓவர் க்ரௌடிங் ஆகி குழந்தைக்கே ஆக்சிஜன் இல்லாத மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேன் போட்டுக்கணும், முடிஞ்சா குழந்தைய அன்ட்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தையுடைய கையிலேயோ இல்ல வாயிலையோ இரும்பு ஸ்பூனு இல்லாட்டி ஏதாவது ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, ஃபிட்ஸ் அது கம்மி பண்ணணும். ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஃபிட்ஸுங்கிறது, அதுவும் காய்ச்சலோட வர்ற ஃபிட்ஸ், தானாவே 3-5 நிமிஷத்துல கம்மி ஆயிடும். சில பேர் என்ன நினைச்சுக்குவாங்க, ஸ்பூன் கொடுத்தனால சாவி கொடுத்தனாலதான் ஃபிட்ஸ் வராம இருக்குது. அப்படி கிடையாது, அது ஆக்சுவலி நல்லதை விட கெடுதலை தான் உண்டு பண்ணும். சில குழந்தைங்களுக்கு வாயில அந்த ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறனால அது ஏதாவது ஃபிட்ஸ்ல அது வாயை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல இன்ஜுரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஃபிட்ஸ் ஒருவேளை 3-5 நிமிஷத்துக்குள்ளார கம்மி ஆகலைன்னா உடனடியா அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு போகிறது மிக அவசியம். நம்ம கைவசம் மிடசோலம் நேசல் ஸ்ப்ரே அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஃபிட்ஸ் வராம தடுக்கிறதுக்கும் ஃபிட்ஸ் வந்தா உடனடி குணப்படுத்துறதுக்குமான மருந்து. இது ஒரு மூக்குல ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறது. சோ அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஃபிட்ஸ் வர்ற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இதை நாம வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது நல்லது. அப்போ இந்த ஸ்ப்ரேய அடிச்சோம்னா 3-5 நிமிடத்துக்குள்ளார கம்மி ஆகலைன்னா இந்த ஸ்ப்ரேய அடிச்சுட்டு நாம டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். சரி, ஏற்கனவே குழந்தைக்கு காய்ச்சலோட ஃபிட்ஸ் வந்திருக்கு, திருப்பி வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30-40% குழந்தைங்களுக்கு ஏற்கனவே காய்ச்சலோட ஃபிட்ஸ் வந்திருந்தா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த ரிஸ்க் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்காவது இந்த மாதிரி ஃபீவரோட ஃபிட்ஸ் வந்திருந்தா, இல்லாட்டி ஃபிட்ஸ் வந்தப்ப இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்ப 5 நிமிடத்திற்கு மேலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி வந்தப்ப ஃபீவர் வந்த உடனே ஃபிட்ஸ் வந்துருச்சு. சரி, ஃபீவருக்கும் ஃபிட்ஸுக்குமான கேப் 1 hour கூட இல்லை. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, டாக்டர் தெரியவே இல்லை எங்களுக்கு, ஃபீவர் வந்ததே தெரியலை, இருந்திருந்தாப்புல லேசா சொல்ற மாதிரி இருந்தது டக்குன்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு. இல்லை டாக்டர், ஃபிட்ஸ் வந்த பிறகுதான் குழந்தைக்கு ஃபீவர் இருந்ததே தெரிஞ்சுது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தா இவங்களுக்கு அவசியம் திருப்பி ஃபீவரோட வர்ற ஃபிட்ஸ் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1.5 வயசுக்கு முன்னாடியே காய்ச்சலோட ஃபிட்ஸ் வந்திருந்திருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 102-103 போனாதான் ஃபீவரோட ஃபிட்ஸ் வரணும்னு இல்லை, சில பேருக்கு 100-101 கூட இந்த ஃபீவரோட ஃபிட்ஸ் வரும். இந்த மாதிரி கம்மி டெம்பரேச்சர்ல இதுக்கு முன்னாடி ஃபீவரோட ஃபிட்ஸ் வந்திருந்தா இதுக்கான ரெக்கரன்ஸ் ரிஸ்க், அதாவது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு மிகப்பெரிய டவுட், டாக்டர் இப்ப என் குழந்தைக்கு ஃபீவரோட ஃபிட்ஸ் வந்திருக்கு இல்லையா, ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா, சிடி ஸ்கேன் எடுக்கணுமா, எம்ஆர்ஐ எடுக்கணுமா, இல்ல இஇஜி எடுக்கணுமா அப்படின்னு. ஆக்சுவலி சாதாரணமான காய்ச்சலோட வர்ற ஃபிட்ஸுக்கு எந்தவித டெஸ்டும் நமக்கு தேவையில்லை. ஆனா நாம நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதாவது இருக்குமான்னு பார்த்தோம்னா, இல்ல குழந்தைக்கு நியூபார்ன் பீரியட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா, இல்ல வந்த ஃபிட்ஸ் 5-10 நிமிடத்திற்கு மேலாக இருந்தது, இல்லாட்டி ஒரு சைடுக்கு மட்டும் குழந்தைக்கு வெட்டு மாதிரி
ஃபிட்ஸ் மாதிரி வந்திருந்துச்சு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தா அவசியம் நாம பரிசோதனை பண்றது நல்லது. இஇஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயத்துடைய ஆக்டிவிட்டிய பாக்குறதுக்கு இசிஜி மாதிரி, மூளையினுடைய கரண்ட் ஆக்டிவிட்டிய பாக்குறது தான் இஇஜி. இது பண்ணி பார்த்து இது குழந்தையுடைய மூளையில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, குழந்தைக்கு திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்மளால ஒரு புரிதலுக்கு கொண்டு வர முடியும். சில நேரங்களில் குழந்தைங்க இந்த இஇஜிக்கோ இல்ல எம்ஆர்ஐ டெஸ்டுக்கோ கோஆபரேட் பண்ணாது தூங்க மாட்டாங்க, ரொம்ப இரிட்டபிளா அடம்பிடிப்பாங்க. அந்த மாதிரியான சமயங்கள்ல குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கான மருந்துகளை டாக்டர்ஸ் பரிந்துரை பண்ணலாம், அது தப்பு கிடையாது. இப்ப இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, டாக்டர் என் குழந்தைக்கு ஃபீவர் வந்தா மட்டும் ஃபிட்ஸுக்கு மாத்திரை போட்டா போதுமா, எனக்கு பயமா இருக்கு, ரெகுலரா ஏதாவது மருந்து போடலாமானா, நார்மலான காய்ச்சலோட வர்ற வலிப்புக்கு நாம மருந்து கொடுக்க வேண்டியதில்லை. பட் ஒருவேளை உங்க குழந்தைக்கு ஏற்கனவே வந்த ஃபிட்ஸ் 10-15 நிமிடங்களுக்கு மேலாக இருந்துச்சு அப்படின்னாலோ, ஒரு சைடு கை கால் மட்டும் வெட்டு மாதிரி வந்திருந்தாலோ, குடும்பத்துல வேற யாருக்கோ ஃபீவர் இல்லாம ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலோ, நாம ரெகுலரா மருந்து போடுறத பத்தியும் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான டவுட் எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கும், டாக்டர் காய்ச்சலோட என் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குல்ல, இதனால குழந்தையுடைய ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூல் இன்டெலிஜென்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு, இது நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி காய்ச்சலோட வர சாதாரண ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்னால எந்தவித மூளை பாதிப்பும் வராது, அது உறுதியாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் நிறைய தடவை, சரி 2-3 தடவைக்கு மேல கூட இந்த மாதிரி காய்ச்சலோட ஃபிட்ஸ் வந்திருந்தாலும் நாம பயப்பட வேண்டியதில்லை, நாம பேனிக் ஆக வேண்டியதில்லை. இதுக்கும் இன்டெலிஜென்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு கிடையவே கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது. மேலும் காய்ச்சலை குறித்து, காய்ச்சலோட வர ஃபிட்ஸ் குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அவசியம் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நான் கட்டாயம் பதில் அளிக்கிறேன். பிளஸ் இது போன்ற நிறைய குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் நான் உங்ககிட்ட இனி ஷேர் பண்றேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம ஜன்யா சைக்கிளிக் சேனல்ல இணைஞ்சிருவோம்.